ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 26/11/2022 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் சுபகிருத்து வருடம் கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை திருத்தியை திதி 11:00 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை சதுர்த்தி திதி அப்படிங்கிறது வந்துடுறது. நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்னைக்கு மூலம் நட்சத்திரம் மாலை 6:38 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பூராடம் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்துடுறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருத்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகம் 5:38 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து சூலம் அப்படிங்கிற ஒரு யோகம்ங்கிறது வந்துடுறது. கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு தை துளை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருப்பா. இன்றைய நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இது போக இன்னைக்கு கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி என்பது கரிநாள் அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டர்டா கொடுத்துருப்பா. கரிநாள் என்பது சூரியனுடைய தீக்ஷண்யம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது போக இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரம்பா திருத்தியை அப்படிங்கிறது ஸ்பெஷல். இந்த ரம்பா திருத்தியினுடைய பூஜையை பற்றி நேற்றையே பார்த்தோம். இன்றைக்கு மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன். இந்த இளம் பெண்கள், இளம் வயதினுடைய பெண்கள், அது கல்லூரிக்கு செல்கின்ற பெண்களாக இருந்தாலும் சரி, சுமங்கலி பெண்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் அனைவரும் தவறாமல் இந்த பூஜையை செய்ய வேண்டியது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நாளினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 7:00 முதல் 8:00 வரை நல்ல நேரம், மாலை 5:00 முதல் 6:00 வரை நல்ல நேரமே. இன்றைய தினம் செய்யக்கூடியவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ரம்பா திருத்தியை நாள் அப்படிங்கிறது இருக்கு. இது அக்ஷய திருத்தியைக்கு ஒரு இணையான ஒரு நாள் அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்களை அலங்கரித்துக் கொள்ளக்கூடிய அந்த நகைகளை வாங்குவதற்கு ஒரு ஏற்ற நாளாகவும் அமைந்திருக்கிறது. அது போக அன்னதானம் செய்வதற்கும் மறக்காதீர்கள். ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமை நாள், வறியவர்களுக்கு அன்னதானம் செய்வதற்கு மறக்காதீர்கள். அது போக அதே மாதிரி செய்யக்கூடாதவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு ரம்பா திருத்தியை நாள் இல்லையா, யாராவது ஒருத்தர் நம்ம கூட இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நம்ம நண்பர்களில் ஒருத்தர் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அருவறுப்பாக இருக்கிறார் அல்லது அழகு குறைந்தவராக இருந்தால் அவரை நீங்கள் எந்த விதத்திலும் கேலி பேசக்கூடாது. ஏனென்றால் இன்னைக்கு சனிக்கிழமை நாள் வேற, இது போக ரம்பா திருத்தியை நாள் வேற. அதனால இதை ஞாபகம் வச்சுண்டு கொஞ்சம் அழகு குறைவாக இருப்பவர்களை, அவர்களுடைய அழகினை ஒரு குறையாக சொல்லி அவர்களை தயவு செய்து நீங்கள் கேலி பேசாதீர்கள். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த கணபதி ஹோமத்தினுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு நேயர் கேட்டிருக்கார். ஏன் அந்த நேயர் கேட்டதுக்கான பதிலை நான் ஏன் இப்ப சொல்ல வரேன்னு சொன்னா, நாளைய தினம் பஞ்சாங்கத்திலே வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா. நாளைய தினம் வரக்கூடிய அந்த வளர்பிறை சதுர்த்தி நாளானது எல்லா விதமான வரங்களையும் அள்ளி தரக்கூடிய ஒரு சதுர்த்தி நாளாக இருக்கிறது. அதனால்தான் நாளைக்கு அந்த வரசித்தி கணபதி அப்படிங்கிற அந்த பூஜையை விசேஷமா பண்ணுவா. அந்த வர சதுர்த்தி நாள் நாளைக்கு வருவதனால் இந்த கணபதி ஹோமத்தினுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப விரிவாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஆத்துல வந்து கணபதி ஹோமம் பண்ணா நல்லது அப்படின்னு சொல்றா இல்லையா. ஏதோ ஒன்று சின்ன சின்ன ஒரு மன கஷ்டம் இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு தடைகள் நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா கூட உடனே வந்து ஒரு புரோகிதர் சொல்றார், ஆத்துல ஒரு கணபதி ஹோமம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்தோம்னா வருடா வருடம் இந்த கணபதி ஹோமத்தினை தங்கள் வீட்டிலே செய்ய வேண்டும் என்பதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பா. வருஷத்துல ஒரு நாளாச்சும் நம்ம அதுல நம்ம கணபதி ஹோமம் பண்ணிடணும்னு சொல்லி கண்டிப்பாக இந்த முறையை நாமும் கடைபிடிப்பது என்பது நல்லது. வருஷத்துல ஒரு நாளாச்சும் ஆத்துல கணபதி ஹோமம் பண்ணணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கறத நான் சொல்றதை விட உபநிஷத்து ரொம்ப பெருசா அழகாவே சொல்றது. யோ தூர்வாங்குரே யஜதி அப்படின்னு சொல்றது, யஜத்தின்னு சொன்னா யாகத்தில இட வேண்டும் அப்படின்னு சொல்றது. எதை சொல்றதுன்னு பார்த்தா தூர்வாங்குரே யஜதி அப்படின்னு சொல்றது. தூர்வா அப்படின்னு சொன்னா அருகம்பில், இந்த அருகம்பில்லை வைத்து நீங்கள் ஹோமத்தினை செய்தாலே போரும், விநாயக பெருமானுடைய அருளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு வேத மாதாவே வழிகாட்டி கொண்டிருக்கிறாள். இந்த அருகம்பில்ல வச்சு ஹோமம் பண்றதுனால நமக்கு என்ன தெரியுமா கிடைக்கும்னு சொல்றா. சாதாரணமான வெறும் இந்த அருகம்பில்லை வைத்து 1008 தடவை அந்த மூல மந்திரத்தை சொல்லி, கணபதியினுடைய மூல மந்திரம்னு சொல்லி இருக்கு, அதை 1008 தடவை சொல்லி வெறும் இந்த அருகம்புல்ல போட்டு ஹோமம் பண்றதுனால எப்படி தெரியுமா பலன் கிடைக்குமா. ச வைஷ்ரவனோபமோ பவதி அப்படின்னு பலன் சொல்றது. வைஷ்ரவன் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தோம்னா குபேராய வைஷ்ரவனாயா அப்படின்னு சொல்லுவா. குபேரனுடைய பெயர், குபேரனுக்கு இணையான சம்பத்து என்பது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்றது. எது, நம்ம இந்த அருகம்புல்ல வச்சு ஹோமம் பண்ணுவதன் மூலமாக நமக்கு குபேர சம்பத்து என்பது கண்டிப்பாக கிடைக்குமாம். அதே மாதிரி அடுத்த லைன் அப்படின்னு பார்த்தோம்னா யோ லாஜைர் யஜதி அப்படின்னு சொல்றது. லாஜம்னு சொன்னா நெல் பொறிதான், இந்த நெல் பொறியை வைத்து நீங்கள் ஹோமம் செய்தால் போறோம் அப்படின்னு சொல்றது. அதற்கான பலன் என்ன தெரியுமா கிடைக்குமா, ச யசோவான் பவதி ச மேதாவான் பவதி அப்படின்னு வேதம் சொல்றது. அதாவது மிகப்பெரிய மேதையாவான், அதன்
மூலமாக நீ யசோவான் பவதி அப்படின்னு சொல்றது, சூரியனை போல் நீ பிரகாசிப்பாய் அப்படின்னு சொல்லியும் வேதம் சொல்றது. இது போக அடுத்த லைன் பார்த்தோம்னா, யோ மோதக சகசிரேன யஜதி அப்படின்னு சொல்றது. யோ மோதக, மோதகம்னு சொன்னா நமக்கு தெரியும் கொழுக்கட்டைன்னு சொல்றோம் இல்லையா, இந்த கொழுக்கட்டை சகசிரேன யஜதி. சகசிரம்னு சொன்னா 1008, அதாவது சகசிரம்னு சொன்னா 1000. இதுல வந்து இந்த 1008 தடவை இந்த மோதகங்களை கொண்டு நீ ஹோமங்களை செய் அப்படின்னு சொல்றது. யஜத்தின்னு சொன்னா யாகத்திலே இட வேண்டும். அவ்வாறு இடுவதன் மூலமாக என்ன தெரியுமா கிடைக்குமா அழகா, ச வாஞ்சித்த பலமவாப் நோத்தி அப்படின்னு சொல்றது. நீங்கள் என்ன மனதிலே நினைக்கிறீர்களோ அது கண்டிப்பாக நடக்கும். எப்பொழுது 1008 மோதகங்களை கொண்டு நீங்கள் ஹோமம் செய்யும் பொழுது நீங்கள் மனதிலே என்ன நினைக்கிறீர்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்றது. இதெல்லாமே எனக்கு வசதி இல்லைன்னு சொன்னா கூட எஸ் சாஜ்ய சமித்பிர் யஜதி அப்படின்னு சொல்றது. சாஜ்யம் அப்படின்னு சொன்னா, ஆஜ்யம் அப்படின்னு சொன்னாலே நெய், இந்த நெய்யினை கொண்டு சமித்தினை கொண்டு வெறுமன ஹோமம் பண்ணாலே கூட போருமாம். இதுவும் ஒரு 1008 தடவை பண்ணும் பொழுது நெய்யையும் சமித்தையும் வைத்துக்கொண்டு, நெய்யின்னு சொன்னா சுத்தமான பசு நெய், அந்த பசு நெய்யை கொண்டு வெறும் சமுத்தினை வச்சு ஹோமம் பண்ணாலே கூட எல்லா பலனும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா. என்ன பலன் பார்த்தா, ச சர்வம் லபதே, ச சர்வம் லபதே அப்படின்னு சொல்றா. சர்வமும் கிடைக்கும் உனக்கு, எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்றா. இது போக என்னென்ன தெரியுமா சொல்றது, இந்த கணபதி ஹோமம் பண்றதன் மூலமாக எப்படி கிடைக்கும்னு பார்த்தா, மகா விக்னாத்ரமுஷதே, எவ்வளவு பெரிய தடையாக இருந்தாலும் அது நீங்கிவிடும். மகா தோஷாத்ரமுஷதே, எவ்வளவு பெரிய தோஷம் இருந்தாலும் அது நீங்கிவிடும். மகா பாபாத்ரமுஷதே அப்படின்னு சொல்றது, மிகப்பெரிய பாபங்களை செய்திருந்தாலும் கூட, நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் மிகப்பெரிய பாபங்களை செய்திருந்தால் கூட அந்த பாபங்கள் கூட அத்தனையும் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்றது. சசர்வித் பவதி சசர்வித் பவதி அப்படின்னு சொல்றது அந்த உபநிஷத்தானது. இந்த கணபதி ஹோமம் செய்கின்ற நாளிலே ஒரு பிரம்மச்சாரி பூஜை என்பதையும் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அழகாக அந்த திருமணமாகாத ஒரு பிரம்மச்சாரி பையன் அப்படின்னு சொன்ன, ஒரு 8 வயதில் இருந்து ஒரு 16 வயதுக்கு உட்பட்ட ஒரு சிறுவனை அழைத்து அவனுக்குரிய வஸ்திரங்களை கொடுத்து நாம் அங்க நைவேத்தியம் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த கொழுக்கட்டை இல்ல சக்கர பொங்கல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த குழந்தைக்கும் கொடுத்து அவனுக்கு நமஸ்காரம் செய்வதன் மூலமாக உங்களுடைய தோஷங்கள் அத்தனையுமே நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் வலியுறுத்தி சொல்கிறது. இந்த பிரம்மச்சாரி பூஜையோடு தான் இந்த கணபதி ஹோமம் அப்படிங்கிற அந்த நிகழ்வினையும் நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.